Hi friends, welcome to our channel Foodie and Skincare Routine. In our channel, we have Veg Burger. How to do this? You can say Veg Burger or Sandwich. First, we will see the Cutlet. In the first place, we will add 3-4 tablespoons of water. We will add 1 teaspoon of soap. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கினது. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கின உடனே இதுல 1 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதுல காய் சேர்க்கலாம். 1/2 கப் போல கேரட், 1/2 கப் பீன்ஸ் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுங்க. இப்ப காய் வேகற அளவுக்கு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி காய் வெந்திருச்சு. இப்போ இதுல வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கேன். இத சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடியா இருக்கு. இத சின்ன கட்லட் பீஸ் மாதிரி நம்ம வந்து புடிச்சு வச்சுக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணில கரைச்சு வச்சிருக்கோம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லனா மைதா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ். நம்ம பண்ணி வச்சிருக்க கட்லட்டை இந்த கார்ன்ஃப்ளவர்ல லைட்டா டிப் பண்ணிட்டு அடுத்து பிரெட் கிரம்ஸ்லயும் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி டிப் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ இதை எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். நம்ம இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல. தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போறோம். இப்போ எல்லா கட்லட்டும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிரலாம். இது லைட்டா கோல்டன் ப்ரவுன் ஆன திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு பன்னை பாதியா வெட்டி எடுத்துக்கோங்க. இது மேல 1 டேபிள்ஸ்பூன் போல டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெங்காயம், தக்காளி, இதுக்கு மேல லைட்டா புதினா சட்னி. இந்த சட்னியோட ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் வீடியோல வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க கட்லெட் வச்சுட்டு மேல கொஞ்சமா சாஸ், புதினா சட்னி, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பன்னை க்ளோஸ் பண்ண போறோம். உங்க விருப்பம் தான், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வெச்சாச்சு. நம்ம பன்னை க்ளோஸ் பண்ணிரலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான வெஜ் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க லேயர் லேயரா அழகா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.